வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி ரமணன். அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய நீல்விழி, அத்தியாயம் 9. முச்செடிகளும் முல்லை கொடிகளும் பூஞ்செடிகளும் வெட்டிச்செடிகளின் புதர்களும் சம்மங்கி கொடிகளும் சாதாரண அலரிகளும் கண்ணை கவரும் காட்டு பூஞ்செடிகளும் விண்ணை எட்டி பார்த்து கொண்டிருந்த மரமல்லி மலர்களுமாக பல மலர்களோடு காடாகவும் நந்தவனமாகவும் விதவிதமாக காட்சியளித்த அந்த பகுதியின் ஊடே ஓடிய பாதை கூட அக்கம் பக்கத்திலிருந்த செடி கொடிகளைப் போலவே ஒரு ஒழுங்கில்லாமல் வளைந்து வளைந்து சென்றதைக் கண்ட ஜடில பராந்தகன், அந்த பாதை இயற்கையாக அமைந்ததில்லை என்பதையும், காட்டுக்கு குறுக்கே தேவையை முன்னிட்டு சமீப காலத்தில்தான் அந்த பாதை வெட்டிவிடப்பட்டிருக்க வேண்டும் என்பதையும் தீர்மானித்து கொண்டான். அப்படி அந்த பாதை வளைந்து வளைந்து சென்றதாலும் அக்கம் பக்கத்திலும் மேலேயும் தொத்தி கிடந்த செடிகள் எந்த சீருக்கும் உட்படாமல் இருந்ததாலும் எதிர்பாராத விதமாக அரசகுமாரியின் குழலில் கொடியொன்று சிக்கிக்கொண்டது வியக்கத்தக்க ஒரு விஷயமல்ல என்பதையும் அவன் புரிந்து கொண்டான். அக்கம் பக்கத்தில் இருந்த சிறுகாடும் வானிலிருந்து மதிவீசிய மயக்க ஒளியும் அவற்றினிடையே வனதேவதை போல் நின்ற இணைந்த காட்சி எத்தனை அற்புதமாய் இருந்ததென்பதை நினைத்து பார்த்த அவன், அரசகுமாரி தனது இருகைகளையும் உயர தூக்கி குழலில் சிக்கியிருந்த கொடியை பிரிக்க முயன்றபோது நர்த்தன பாணியில் அவள் காட்சியளித்ததையும் கண்டான். பெண் சிருஷ்டியில்தான் கலையும் கலந்து கிடக்கிறது என்று தன் மனதுக்குள் சொல்லினான். அப்படி கலையால் கவரப்பட்ட காரணத்தாலோ என்னவோ விடுவிடுவென்று நடந்து சென்று அவளை அணுகி, உதவட்டுமா அரசகுமாரி என்று சம்பிரதாய சொற்களை உதிர்த்து விட்டு அவளது பதிலுக்கு காத்திராமல் அவள் தலை குழல்களிலிருந்து கொடிகளை தன் கைகளால் மெல்ல மெல்ல பிரிக்கலான். நீல்விழியின் நிலையோ விவரணத்துக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. அந்த குறுகலான காட்டுப்பாதையில் அவள் யாரையும் எதிர்பார்க்காத காரணத்தாலும் அரவம் ஏதும் செய்யாமல் ஜடிலன் அவளுக்கு பின்புறம் வந்து, நான் உதவட்டுமா அரசகுமாரி என்று கேட்டதாலும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஏதோ அவனிடம் சொல்ல வாயெடுத்தவள் தலைக்கு மேலிருந்த தன் கரங்களை அவன் கரங்கள் தொட்டு நீக்கி குழலை பிரிக்கும் தொழிலை ஏற்றுக்கொண்டதால் அந்த நிலையில் அவன் அவளுக்கு மிக மிக அருகில் இருந்த தேச சக்தியற்று நின்றிருந்தாள். தனக்குள்ளிருந்த சொல்லை வெளிக்காட்ட முடியாமல் திணறினாள். தனக்கு பின்னால் அவன் உடை உராய்ந்ததையும் மேலே கொடியை பிரித்த போது அவனது கைகள் இரண்டொரு முறை தன் தலை மீது பட்டதையும் உணர்ந்த அவள் உணர்ச்சியின் உச்சியை எட்டி கொண்டிருந்தாள். அந்த நிலையில் கொடியில் குழல் சிக்கி கொண்டதா அல்லது அந்த வாலிபன் பிடியில் தான் சிக்கிக்கொண்டோமா என்பது புரியாமல் மெல்ல இருமுறை அசையவும் செய்தால், அப்படி அசைந்ததால் ஏற்பட்ட பின்னலில்களின் சம்பந்தத்தால் ஜடிலன் நிலை பெரிதும் சங்கடத்துக்குள்ளாகி இருந்தது. அரசகுமாரியை தொட வேண்டும் என்ற எண்ணம் ஏதும் இல்லாமல் தான் அவள் குழலை கொடியிலிருந்து மெல்ல மெல்ல பிரிக்கத் தொடங்கினான் அந்த வாலிபன். அந்த பணியில் தன் மீது உராய்ந்த அரசகுமாரியின் பின்னலில்களாலும் முழங்கை மீது தடவிய கன்னத்தாலும் ஒருமுறை அவன் தன்னை திடப்படுத்திக் கொள்ள அவனே சிறிது இடம்பெயர்ந்த போது உராய்ந்த கால்களாலும் தன் பணியை அவனும் அடியோடு மறந்தான். அப்படி பணியை மறந்ததால் இல்லாத சிக்கல்களை கொடி விளைவித்து விட்டதாய் பாவித்து அவளை நெருங்கி அவளது குழலை பெரிதும் ஆராய்ச்சி செய்தான். அவளது கருங்குழல்கள் நிலவொளியில் அதிக கருப்பாய் தெரிந்தன. குழல் முடிப்பிலிருந்து பிரிந்து எழுந்திருந்த ஓரிரு தனி மயிர்கள் கூட அந்த சந்திர வெளிச்சத்தில் வெள்ளியாக பளபள. கொடியில் சிக்கிவிட்ட குழலின் சிறுபகுதி கூட அந்த கொடியின் மலர்களோடு அழகில் போட்டி போட்டன. நீல்விழி தன் நீல் குழலை அன்று நன்றாக எடுத்து பின்னலிட்டு முடிந்திருந்தாள். அவள் சங்கு கழுத்து நன்றாக தெரிந்தது ஜடிலன் பார்வைக்கு. அந்த கழுத்தில் காரணமில்லாமல் பதிந்த அவன் கையின் மேல் பகுதியில் அக்கழுத்து லேசாக சுடவும் செய்தது. அந்த சூட்டையும் வெண்மையையும் கவனித்த ஜடிலன், சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்பது எத்தனை சரியாயிருக்கிறது என்று நினைத்தான். கழுத்தில் அவன் கைப்பட்டதையும் பிறகு தோள்பட்டையில் அவன் முழங்கை லேசாக ஊன்றியதையும் தலைக்கு மேலே குழலில் அவன் உள்ளங்கையும் விரல்களும் விளையாடி கொண்டிருந்ததையும் கவனிக்கவே செய்தாள் நீல்விழி. இவர் எதற்காக என் குழலை பிரிக்க வேண்டும்? அப்படியே பிரித்தாலும் எதற்காக இத்தனை நேரம் அவர் அதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். ஆனால் அவனை கேட்கவில்லை. அதற்கு பதிலாக, ஏன் ரொம்ப சிக்கியிருக்கிறதா என்று மட்டும்தான் கேட்டாள். ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக ஆமாம் என்று ஜடிலன் சில வினாடிகள் பதில் சொன்னாமல் உணர்ச்சிகளை சற்று உதறிக்கொண்டு உண்மையாகவே அந்த குழல்களிலிருந்து அப்பொழுதுதான் பிரிக்கத் துவங்கினான். குழல்களில் முட்கள் பல இடங்களில் சிக்கியிருந்ததால் ஒரே நிலையில் நிற்பதை விட்டு அவளை சுற்றி வந்து மிக லாவகமாக குடிமுட்களிலிருந்து குழல்களை பிரிக்கலானான்.
அவன் தன்னை சுற்றி வந்ததும் சுற்றி வந்தபோது அவன் உடல் ஓரிரு சமயங்களில் தன் மீது கண்டபடிப்பட்டதும் அவளுக்கு பெரு வேதனையை அளித்தது. போதாக்குறைக்கு கடைசியாக அவன் அவளின் எதிர்ப்புறம் வந்து, அரசகுமாரி சற்று தலையை நிமிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அவள் நிமிர்வதற்கு காத்திராமல் அவனே அவளது முகவாய்க்கட்டையை நிமிர்த்திவிட்டது. அவளது மனதுக்கு வேதனையாக மட்டுமில்லாமல் பெரும் சோதனையாகவும் இருந்தது. இத்தனை தூரம் இந்த ஆண்மகன் நெருங்கி வர நான் ஏன் அனுமதித்தேன்? அவர் செய்யும் செயல்களுக்கெல்லாம் நான் ஏன் சும்மா இருக்கிறேன் என்று மீண்டும் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் நீல்விழி. முட்கொடி குழலில் சிக்குவது இது முதல் தடவை அல்லவே, எத்தனையோ முறை சிக்கியிருக்கிறது. அப்பொழுதெல்லாம் இவரா வந்தார் குழலை விடுவிக்க என்றும் தனக்குள்ளே வினவி கொண்டாள். சரி, இத்தனை நாள் குழலை நானே பிரித்துக் கொண்டேன், நானே பார்த்துக் கொள்கிறேன், செல்லுங்கள் உங்கள் வழியை பார்த்துக் கொண்டு என்று ஏன் நான் சொல்லவில்லை என்று மற்றொரு கேள்வியையும் தனக்குள்ளே எழுப்பிக் கொண்டாள். கேள்விகள் அவள் மனதுக்குள் ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்தன. பதில்கள் தான் தெரியவில்லை. ஏனென்றால் பதில்கள் இதயத்துக்கு தெரியும். அந்த பதில் ஒன்றே ஒன்றுதான். அந்த வாலிபன் வந்தது உனக்கு பிடிக்கிறது நீல்விழி, அவன் நெருங்கியதும் உனக்கு பிடிக்கிறது, அவன் குழலை பிரிப்பது எங்கே விரைவாக முடிந்துவிடப் போகிறதோ என்ற பயமும் உனக்கு இருக்கிறது என்று கூறியது நீல்விழியின் மனம். ஆனால் அந்த உண்மையை நீல்விழியின் புத்தி ஏற்றுக்கொள்ள மறுத்தது. இல்லை இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, அவராகத்தான் வந்தார், நான் வேண்டாம் என்று சொல்லும் முன்பே குழலை தொட்டு என்று தனது புத்திக்கு கூறினாள். அதன் காரணமாக சடிலன் மீதும் குற்றத்தை திருப்பினாள். இந்த பாதை எனக்காக போடப்பட்டது, இதில் நீங்கள் எப்படி வரலாம்? வந்தாலும் என்னை எப்படி தொடலாம்? ஆண்மகன் கர்வம் துடிப்பு பித்து இவைதான் காரணம் உங்களுக்கு. இத்தகைய நினைப்புகளின் காரணமாக அவள் ஏதோ சொல்ல முயன்று சற்றென்று முகத்தை தூக்கிய போது அவளது கண்ணம் அவனது முகவாய்க்கட்டையில் இடித்துவிட்டது. சற்றென்று அவன் கைகள் அவள் குழல்களிலிருந்து இறங்கின. ஒரு கை அவள் இடது கண்ணத்தை தொட்டு பார்த்தன. தேவி, முகவாய்க்கட்டை பலமாக பற்றுவிட்டதா என்ற சொற்களும் அனுதாபத்துடன் வந்தன. அவளுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. அவள் உடலெங்கும் தணல் வாரி தெளித்துக் கொண்டிருந்தது. அந்த தணலுக்கு புனல் எதுவும் பருவமங்கையான அவள் அறிந்திருந்தாள். எதையும் சொல்லும் நிலையில் அவள் இல்லை என்றாலும், இல்லை படவில்லை என்று மெல்ல சொன்னாள். தாங்கள் திடீரென்று தலையை நிமிர்த்தி விட்டீர்கள், அதுதான் தன் மீது ஒன்றும் குற்றமில்லை என்பதை உணர்த்த முற்பட்டான் ஜடிலன். ஆம் ஆம், இத்தனை நேரம் பொறுத்திருந்தீர்கள், இன்னும் சில வினாடிகள் பொறுத்திருக்கலாம் என்றான் அவனும் சங்கடத்துடன். எதற்கு? குழல்கள் விடுபட. எதிலிருந்து? சிக்கலிலிருந்து. எடுத்து விட்டீர்களா? ஆம் எடுத்துவிட்டேன். இதை சொன்ன அவன் மறுபடியும் ஒரு முறை விரல்களால் அவள் குழலை ஒரு வினாடி துளாவி கொடியை எடுத்து அப்புறம் எறிந்தான். இப்பொழுது பாருங்கள் என்று தலையை தன்னை நோக்கி இழுத்தான். குழல்கள் விடுதலை பெற்றன முட்கொடியிலிருந்து. ஆனால் தன் மனம் அந்த வாலிபனிடமிருந்து விடுபடவில்லை என்பதை உணர்ந்தாள் நீல்விழி. அவன் சற்றென்று முன்னோக்கி தலையை இழுத்ததால் கிட்டத்தட்ட அவன் மார்பில் பட்டுவிட்ட முகத்தை மறுபடியும் பெண்ணுக்கு இழுத்து கொண்டாள். போதும் என்று கூறி அவனிடமிருந்து சற்று விலகி நிற்க முற்பட்டாள். ஆனால் அவன் ஒரு கை துணிவுடன் அவள் தோளில் பதிந்து நின்றது. அவனது கூறிய விழிகள் அவளது விழிகளை உற்று நோக்கின. எதற்காக இந்த இரவு நேரத்தில் இந்த குறுகல் பாதையில் நடக்கிறீர்கள்? எங்கு போகிறீர்கள்? அவன் கை தன் தோல் மீது துணிவுடன் பதிந்ததையும் தோல் மீது மிக கடினமாக அது அழிந்து இருந்ததையும் தனது தோலை வினாடிக்கு ஒரு முறை அது நொறுக்கி பிடித்ததையும் அவள் உணரவே செய்தாள். தோலை என்னவென்று நினைத்து நொறுக்கி பிடிக்கிறீர்கள் என்று தன்னை கேட்டுக்கொள்ளவும் செய்தாள் கோபத்துடன். அந்த கோபத்துடன் வெட்கமும் இன்பமும் கூட இணைந்து கடந்தது. அவளுக்கே அது புரியவில்லை. இருப்பினும் அதை அசட்டை செய்து துணிவை வரவழைத்துக் கொண்டு சீற்றம் மிகுந்த விழிகளை அவன் மீது திருப்பினாள். நான் எங்கு போகிறேன், எப்பொழுது போகிறேன், என்ன செய்கிறேன் என்பதை கேட்க யாருக்கும் உரிமை இல்லை. அவள் தோல் மீது இருந்த கையை எடுக்காமலேயே பதில் கூறினான். ஒருவரை தவிர. ஒருவரை தவிரவா? ஆம். அந்த ஒருவர் நீங்கள் தான் போலிருக்கிறது. ஆம். யார் கொடுத்தது அந்த உரிமையை? தர்மாதிகாரி. தர்மாதிகாரியா? ஆம், அதை நீங்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுது ஒப்புக்கொண்டேன்? அரசகுமாரி, உங்கள் குலவாளையனிடம் கொடுத்து உங்களையும் சோழ நாட்டையும் காக்க தர்மாதிகாரி ஆணையிட நானும் அந்த ஆணையை ஏற்று சிவலிங்கத்தின் முன்பு சத்தியம் செய்திருக்கிறேன். அரசகுமாரி வியப்பு ததும்பிய விழிகளை ஜடிலன் மீது திருப்பினாள். அதற்கும் இப்பொழுது நீங்கள் என்னை தொடர்ந்து வந்ததற்கும் என்ன சம்பந்தம்? நிம்மதியை நாடி செல்லும் என்னிடம் வந்து என்னை கேள்வி கேட்பதற்கும் அந்த ஒப்பந்தத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஜடிலன் தன் கையை அவள் தோளிலிருந்து எடுத்தான்.
அரசகுமாரி, உங்களை மாற்ற அரசர்கள் விரும்புகிறார்கள். அவர்களின் ஒற்றர்கள் இங்கும் இருக்கலாம். உங்களை தூக்கிச் செல்ல அவர்கள் சமயம் பார்த்திருக்கலாம். அந்த சமயத்தை சந்தர்ப்பத்தை நீங்கள் அளிப்பது எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. நீல்விழியின் சீற்றம் அதிகமாயிற்று. பாண்டி நாட்டு வீரரே, அரசகுமாரி, இந்த வழி எங்கு செல்கிறது என்று உமக்கு தெரியுமா? தெரியாது. நான் நீராடும் வாவிக்கு செல்கிறது. இது குறுக்கு வழியா? ஆம். எதற்காக இந்த வழி? அதுதான் நேர்வழி இருக்கிறதே. இரவு நேரத்தில் நான் உட்கோட்டையை விட்டு வெளியே போவது கிடையாது. அதனால் தான் இந்த வழியா? ஆம். இந்த வழியில் என்னை தவிர யார் வந்தாலும் மரண தண்டனை. அரசகுமாரி அப்புறமும் இப்புறமும் தனது அஞ்சல விழிகளை அச்சத்துடன் திருப்பினாள். இறைந்து நகைக்காதீர்கள். ஏன்? நீங்கள் என்னுடன் இங்கு தனித்திருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிந்தால் என்ன? அது தவறல்லவா? என்ன தவறு? வயது வந்த பெண்ணுடன் ஒரு ஆண்மகன் இரவில்? நான் தங்கள் மெய்க்காவலன். ஆம். வேறென்ன? ஐயோ, உங்களுக்கு தெளிவாக எப்படி சொல்லுவேன்? நீல்விழி சரியலின்றி திரும்பி குறுக்கு பாதையில் வேகமாக நடந்தாள். அவள் அப்படி திரும்பிச் செல்வாள் என்பதை எதிர்பாராத ஜடிலன் ஒரு வினாடி நின்ற இடத்திலேயே நின்றான். அடுத்த வினாடி அவளை பின்தொடர்ந்தான். அரசகுமாரியோ வேகமாக நடந்தான். அவனும் அவளுக்கு பின்னால் வேகமாக சென்றான். இடையிடையே அவன் கைகள் அவள் உடலின் பின்பகுதியில் பட்டன. பட்ட சமயங்களில் இருவரும் நிலை குலைந்தாலும் இருவரும் அதை காட்டிக்கொள்ளாமலேயே நடையில் வேகத்தை காட்டிக் கொண்டார்கள். வளைந்து வளைந்து சென்ற அந்த குறுக்கு பாதையில் சிறிது தூரம் நடந்த பிறகு நீல்விழி திடீரென ஒரு விரிவான இடத்தில் நின்றான். எதிரே விரிந்தது அந்த தாமரை வாவி. அதை உற்று பார்த்து கொண்டு சிறிது நேரம் நீல்விழி மெல்ல தரையில் உட்கார்ந்து கொண்டான். ஜடிலனும் அவள் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு வாவியையும் நோக்கினான், அவளையும் நோக்கினான். பிறகு கூறினான், அரசகுமாரி, நீங்களும் வாவியும் ஒன்றுதான். அரசகுமாரி தனது நீல்விழிகளை அவனை நோக்கி திருப்பினாள். கவி பாட போகிறீர்களா? இல்லை அரசகுமாரி, எனக்கு கவி பாட தெரியாது. தெரியாதா? தெரியாது. நான் கவிஞன் அல்ல. அவனுக்கும் மேம்பட்டவன். ஹூ, மேம்பட்டவரோ? ஆம் அரசகுமாரி, நான் வேதாந்தி. அரசகுமாரி பதிலேதும் கூறவில்லை. அதற்கு பதிலாக மெல்ல நகைத்தாள். இவர் வேதாந்தியாம். அந்த குறுகள் பாதையில் இவர் பார்த்த பார்வை எனது தோளை பிடித்த வகை என்று தனக்குள் நினைத்து கொண்டு புன்முறுவலும் கொண்டான். ஏன் நம்பவில்லை அரசகுமாரி? இந்த வாவியின் மலர்கள் முகம் குவித்து கண்மூடி இருக்கின்றன. நீங்களும் கூட கண்மூடியாய்தான் இருக்கிறீர்கள். சந்திர வெளிச்சத்திலும் இந்த வாவி நீர் கருமையாக தெரிகிறது. உங்கள் இதயத்திலும் இப்பொழுது கூட இருள் அடைந்து இருக்கிறது. உண்மை புலனாகவில்லை உங்களுக்கு. நீல்விழி அவனை நோக்கினாள். அவன் அவளை பார்க்கவில்லை, வாவியையே பார்த்து கொண்டிருந்தான். அரசகுமாரி, உன்னை பிடித்த நல்ல காலமோ என்னை பிடித்த நல்ல காலமோ நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று கூறி அவன் திடீரென்று அவளை அணுகி அவள் ஒரு கையை தன் கையால் பிடித்தான். இன்னொரு கை அவள் முழங்காலுக்கு மேல் அழுந்தி இருந்தது. அந்த நிலையில் வாவியை பார்த்து விண்ணை பார்த்து காரணமின்றி கூவினான் ஜடிலன். வாவியே, வான்மதியே, உங்கள் சாட்சி நீல்விழி நாளை சாம்ராஜ்யாதிபதி. அதுவரையில் சிறு வெண்மேகத்திரையில் ஒளிந்து கொண்டிருந்த வெண்மதி மெல்ல வெளியே வந்தாள். பறவை அசைந்ததால் அசைந்த ஒரு மரக்கலையிலிருந்து விழுந்த ஒரு புன்னைக்காயால் சொட் என்ற அரவம் வாவியிலிருந்து எழுந்தது. வாவி நீர் லேசாக விரிந்து விரிந்து சக்கரங்களை பரப்பியது. வாவியும் வான்மதியும் ஒப்புக்கொண்டு விட்டன. பார்த்தாயா நீல்விழி? நீல்விழி, வாவியும் வான்மதியும் கூட எனது பேச்சை ஒப்புக்கொண்டு விட்டன. பார்த்தாயா என்ற ஜடிலன் கையை மெல்ல அவள் இடையில் செலுத்தினான். நீல்விழிக்கோ ஏதும் புரியவில்லை. ஏதும் நினைக்கும் நிலையிலும் அன்று அவள் இல்லை. ஜடிலன் ஒருவேளை மூளை பிசகியவனோ என்று பயம் மூடிக்கொண்டது அவளிடம். அடுத்த வினாடி அவன் கைகளின் சிறையில் இருந்தாள் அவள். பயத்துடன் நீல்விழி அவனை நோக்கி, நீ யார்? ஜடிலன் பதில் கூறினான். சந்தேகமின்றி அவனுக்கு பைத்தியம்தான் என்பதை புரிந்து கொண்டாள் நீல்விழி. ஆகவே மிதமஞ்சிய அச்சத்தால் அசைவற்றும் போனாள். ஜடிலனின் கைகள் அவளை சுற்றி சுற்றி தவழ்ந்தன. ஜடிலனின் உதடுகள் நம்ப முடியாத சொற்களை உதிர்த்தன.